ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் டிஜிட்டல் மீடியா. நம்ம ஒன்னா ஜெயிப்போம். அஸ் எ இந்தியனா இந்த நேம் சேஞ்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா 584 சமஸ்தானங்களா பிரிட்டிஷ் இந்தியாவா இருந்துச்சு. இதுல 562 சமஸ்தானங்கள் மட்டும்தான் இந்தியாவோட சேர ஒத்துக்கிட்டாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவை ரெண்டா பிரிச்சாங்க, இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இரண்டாவது பாகிஸ்தான் இருக்கு, அதுதான் இப்போதைய பங்களாதேஷ். இந்த சமஸ்தானங்களை பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்லுவாங்க. 562 தான் இந்தியாவோட ஒன்னா இருக்க ஒத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் பேர் பாகிஸ்தான் கூடயும் சேர்ந்தாங்க. ஈவன் ஹைதராபாத், ஜப்பான், காஷ்மீர் இதெல்லாமே அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கன்வின்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணாங்க. ஃபைனலா 565 சமஸ்தானங்கள் ஒன்றிணைஞ்சது தான் இந்தியா. இந்த ஒட்டுமொத்த அகண்ட பாரதத்தை மகாபாரதத்துல இருந்தும் நம்ம பார்க்கலாம். இதோட இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, பல வருட காலமா இந்தியாவை ஹிந்துஸ்தான் தான் கூப்பிட்டு இருந்தாங்க. மொஹல் எம்பையர்ஸ் கூட அகண்ட பாரத நாட்டுல ஹிந்துஸ்தானை நோக்கி படையெடுக்கணும், அங்க வளமும் செல்வமும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு ஹிந்துஸ்தானை நோக்கி தான் அவங்க வந்தாங்க. சிந்து நாகரிகத்துல இந்துஸ் அப்படின்ற நதிக்கரையில மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால இந்தியாவை சிந்து அப்படின்றதுல இருந்து மருவி கொஞ்சம் கொஞ்சமா இந்து ஹிந்துஸ்தான் அப்படின்னு மருவி வந்திருக்கு. சிந்து, இந்து, இந்துஸ், இந்துஸ்தான், ஹிந்துஸ்தான், அந்த ஹிந்து அப்படிங்கிறது தான் இந்தியாவா மருவி இருக்கு. 300 வருடமா பிரிட்டிஷ் இந்தியாவா இருந்த நம்மளோட கண்ட்ரிய 1947 மறுபடியும் கொடியை மாத்தினாங்க. கிட்டத்தட்ட 5 times கொடியை மாத்திருக்காங்க. அதே டைம் அப்பவும் நேம் சேஞ்சோட டிஸ்கஷன் நடந்திருக்கு. இந்துஸ்தான், பாரத், இந்தியா, இந்த மூணு நேம் டிஸ்கஷன் நடக்கும்போது அப்போ இந்தியா அப்படின்ற நேமை தான் நம்ம இந்தியான்ற நேமை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆனா பாகிஸ்தான உருவாக்குன முகமது அலி ஜின்னா இந்தியா அப்படின்ற நேமை எதிர்த்து, ஏன்னா அகண்ட பாரதம் அனைத்தையும் சேர்த்தது தான் இந்தியா. அப்பவே ஹிந்துஸ்தான் தான் அவர் சஜஸ்ட் பண்ணிருக்காரு. ஆனா ஒரு தரப்பு மக்களை மட்டுமே குறிக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்தியா அப்படின்ற ஒரு காமன் நேமுக்கு போயிருக்காங்க அப்பவே. ஆனா பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கோம். அது ஒன்றும் புதுசு இல்லை, மாறதுனால பெரிய தப்பும் இல்லை. கான்ஸ்டியூஷன்ல இருக்கு இல்லையா, சுமார் ஒரு மனுஷனோட பேரை கெஜெட்ல மாத்தணும், நீங்க எல்லா ப்ரூஃப்லயும் மாத்தணும் அப்படின்னா அபிஷியலா 3000 செலவாகும். அன்அபிஷியலா எவ்வளவு செலவாகும்னு உங்களுக்கு தெரியும். நீங்க ஒவ்வொரு மேல செலவாகும் சொல்றாங்க. கோடிக்கு மேல செலவு பண்ணி இப்போ இந்தியான்ற பேரை பாரத் நீங்க மாத்தனீங்க அப்படின்னா இருக்காங்க, இந்த பணம் எல்லாம் இதுக்கு செலவழிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் 140 crore பேர் சாப்பிடுற பணத்தை நம்ம செலவு பண்றோம். 10 சந்திராயன் அனுப்ப முடியுங்க, சாரி 14 சந்திராயன் அனுப்ப முடியும் நம்ம இந்த 14,000 crore. இந்த இந்தியான்ற மாப்போ இந்த நேம் சேஞ்ச் பண்றதுனால இவ்வளவு செலவு பண்றதுனால இன்னொரு பெரிய பிரச்சனையும் இருக்கு. நம்மளோட கரன்சி ரூபீஸையும் திரும்பவும் மாத்தணும். இப்பதான் டிமான்டேஷன் முடிஞ்சு இப்பதான் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. திரும்பவும் மாத்தனா திரும்பவும் எல்லா நோட்டுமே இந்த மாதிரி மாறிட்டே இருந்த நோட்டுகள் திரும்பவும் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுங்கிற கன்ஃபியூஷன் வரும். அதனால கள்ள நோட்டுகள் திரும்ப வரத்துக்கு ரொம்ப ஈஸியான வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு இந்தியாவா பாரதம் அந்த இடத்துல மாறுச்சு அப்படின்னா திரும்பவும் கன்ஃபியூஷன் வரத்துக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒரு மக்களோட கருத்துனால இது எதுவும் மாற போறது இல்லை, அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா மக்களோட குரல் கேட்கும் போது கண்டிப்பா ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பா நடக்கும் நம்பலாம் கைஸ். கண்டிப்பா எல்லாரும் அரசியல் சாசனத்தை முடிஞ்ச அளவுக்கு தேடி பிடிச்சி படிச்சு பாருங்க. நம்மளோட ஃபியூச்சருக்கு நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட ஃபியூச்சருக்கு நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கண்டிப்பாக